தலைப்புச் செய்திகள். வேளாண் துறையை நவீனப்படுத்தி விவசாயிகள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதே மத்திய பட்ஜெட்டின் நோக்கம். பிரதமர் நரேந்திரமோடி பேச்சு. உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல். ஐரோப்பிய யூனியன் தலைவர், அமெரிக்க அதிபர், பிரிட்டன் பிரதமர் உள்ளிட்டோர் கண்டனம். ரஷ்யாவுக்கு பதிலடி வழங்கும் விதமாக 5 போர் விமானங்களை சுட்டுவீழ்த்தியது உக்ரைன். உக்ரைனின் விமான தளங்கள், வான் பாதுகாப்பு தளவாடங்கள் அழிக்கப்பட்டதாக ரஷ்யா அறிவிப்பு. உக்ரைனில் உள்ள இந்தியர்கள் வீடுகளிலேயே தஞ்சமடையுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தல். தலைநகர் கியூவிற்கு இந்தியர்கள் யாரும் செல்ல வேண்டாம் என வேண்டுகோள். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 74வது பிறந்த தினம். சென்னை உயர்கல்வி மன்ற வளாகத்தில் உள்ள திருவுருவச் சிலைக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மலர்தூவி மரியாதை. இந்தியா இலங்கை இடையேயான 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் லக்னோவில் முதலாவது போட்டி இன்று தொடக்கம்.